உங்களை பற்றி மற்றவர்கள் தரக்குறைவாக பேசினால் என்ன செய்வீர்கள்? நான் சென்னை வந்த போதிலே, நான் வேலை பார்க்கும் இடத்துலே, நான் தங்கி இருக்கும் இடத்துல என்னை பற்றி தரக்குறைவாக பேசுகிற இருந்தார்கள். என்னை பற்றி சொல்லுவாங்க. என்னிடம் சில பேர் வருவாங்க, வந்து உங்களை பற்றி அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா, சரி 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 அப்படின்னு பேச முடியும். என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேறீங்க, இன்னும் இவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு, உங்களுக்கு கொஞ்சம் கூட இப்போ படலையே உரைக்கலையா? இல்லை இல்லை, சொல்லிட்டு போகிற விடுங்க. அப்போ வந்த மறுபடியும் வந்து நேற்று என்ன சொன்னால் தெரியுமா, உங்களை பற்றி இப்படி சொன்னார் சொல்லிட்டு போகிறார் விடுங்க. என்னங்க சோத்துக்கு உப்பு தானே போட்டு சாப்பிட்றீங்க, இப்போ சொல்லியிருக்கா என்ன கேட்க வேணாமா? சொல்லிட்டு போகிறார் விடுங்க. அடுத்த வந்தார் இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறார், ரொம்ப நெச்சின்ன வார்த்தை சொன்னார். நான் சொன்னேன், நான் மற்றவங்களை பற்றி யார்கிட்டையும் பேசுகிறதில்ல, நான் அவரை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன், ஏதாவது தரக்குறைவா? நான் அவரை பற்றி உங்கள்கிட்ட தரக்குறைய பேசுகிறேன். நான் இப்படி தலை சொல்கிறார், நான் அவரை பற்றி உங்களிடம் தரக்குறைவாக பேசினால், தரக்குறை பேசினால் நீங்கள் சொல்கிற நான் கேட்டுக்கிறேன். நான் பேசாத போது அடுத்த சொல்ல போய் நான் எது கேட்கணும்? நான் யாரும் தரக்குறைய பேசுவதில்லை. அவர் பேசிட்டு போகிறார், அவருக்கு சுதந்திரம் இருக்குது. நான் பேசுவவனல்ல, பேச மாட்டேன், பேசுவதற்கு அவசியம் இல்லை என்னிடம், பேச மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. இனிமேல் நீங்கள் அவரை அவரை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது கான்ட்ரவர்சியை சொன்னால் அப்புறமா நீங்கள் அவர் என்ன சொன்னாலும் சொல்லுங்கள், நான் சொல்லாமல் நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க. அவர் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டு உங்களுக்குள்ளே வச்சுருங்க என்று சொன்னேன். அடுத்து அது பக்கம் வர்றதில்லை. ஸோ உலகத்தில் இப்படியெல்லாம் சைக்காலஜிக்கல் மனிதர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்ய முடியும்? உலகத்தை திருத்த முடியாது, நாம் நம்மை திருத்திக்கொண்டு போக வேண்டும். தமிழ் சிவயோகம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கே எஸ் இளமதி.